ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. எவ்ரிடே நம்ம ஷோவில் வந்து அப்படி அறுசுவை பற்றி நிறைய விஷயங்கள் செஃப் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த வாரம் வேறு சட்னி வாரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சட்னியோட செஃப்பும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு சொல்கிறதுக்கு. நீங்களும் வந்து சமையலில் டவுட்லாம் கேட்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. நம்ம ஷோல செஃப் பிரகாஷ் இருக்காங்க வழக்கம் போல. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஓகே, இன்னைக்கு என்ன சட்னி காத்துட்டு இருக்கு செஃப்? இன்னைக்கு சட்னி வந்து பீர்க்கங்கா தெரியும்ல உங்களுக்கு? தெரியும் செஃப். அதுல சட்னி நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா? இல்ல, பீர்க்கங்கா குழம்பு தான் சாப்பிட்டிருக்கேன் நான். அதோட தோல் இருக்குல்ல, அதோட தோலை வச்சு சட்னி பண்ணுவாங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை பத்தி தான் இது டிப்ஸ். அது நீங்க பச்சையா கொடுத்தா அதை வதக்கிட்டு தான் அரைப்பாங்க தேங்காய் போட்டு. அதை நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பிடிக்காது உங்களுக்கு. ஸோ அது கூட வந்து கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல, அதை நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு அதை அது கூட மட்டும் சேர்த்துட்டு வதக்கும் போதே சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி பாரு. அரைச்சிட்டு நீங்கள் தோசையில் தடவி சாப்பிட்டாலும் சரி, இல்லை இட்லிக்கு தொட்டு, இல்லை தோசைக்கு தொட்டு, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ரொம்ப ஹெல்த்தியான சட்னி சொல்லியிருக்காரு செஃப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு சம்பூர்ணமா, பிடிடி ஹோம்ல இருந்து பேசுறேன், பெரும்பாக்கம். ஓகேமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. சரி சரிங்கம்மா. செஃப்கிட்ட வந்து வத்த குழம்புக்கு என்னென்ன வறுத்து அரைக்கணும்னு கேட்கணுங்கம்மா. கண்டிப்பாம்மா, செஃப் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அன்னைக்கு வேர்க்கடலையில ஜூஸ் எடுக்கலாம்னு சொன்னாரு, முளைக்கட்டி. அதை வந்து காஞ்சத முளைக்கட்டுறதா அல்லது பச்சைய முளைக்கட்டுறதான்னு அவர் சொல்லல. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அது இது ரெண்டுக்கும் விளக்கம் வேணுமா? நான் போனை வச்சுட்டு டிவி பாக்கட்டுமா? ஓகேம்மா, டன். வணக்கம்மா. வெளியில கிடைக்கும்ல, வாங்கிட்டு இன்னைக்கு இப்ப நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில அதை வடிகட்டிருங்க. வடிகட்டிட்டு ஒரு ஈர துணியில போட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் அது. அது அதுவும் அன்னைக்கு மறுநாள் சாயங்காலம், அதாவது நாளைக்கு சாயங்காலமா அதை வந்து பால் எடுக்க வேணாம். மறுநாள் காலையில வந்து பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மறுநாள் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா முளைச்சிருக்கும். முளைக்கலனாலும் அது வந்து கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குண்டானது மாதிரிக்கே இருக்கும். அந்த வேர்க்கல் ஒல்லியா இருந்தது, அந்த தண்ணி எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் முளைக்கட்டின மாதிரிக்கே இருக்கும். மறுநாள் அது அப்படியே ஜூஸ் போடலாம். அதாவது ஜூஸ் பாத்திரத்துல இந்த வேர்க்கல்லையை போடுங்க. வேர்க்கல்லை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சாவே போதும், இல்லை குறை குறைன்னு அரைச்சா போதும். வடிகட்டிட்டு அதில் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்கத்தூள் சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, நான் சுந்தரி காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேம்மா. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கிறேன்ப்பா. எப்போ கல்யாணம் சாப்பாடு போட போறீங்க? தெனிமொழி நானாம்மா, கண்டிப்பா. எனக்கே தெரியலம்மா, கடவுளோட சித்தம் எப்ப இருக்கோ நடக்கட்டும் அப்படின்னு இருக்கேன். கூப்பிட மறந்துடாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிடுறேம்மா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன சமையல்மா உங்க வீட்டுல? இல்ல, வீட்டுல யாரும் இல்ல, நான் மட்டும்தான். சரி, தோசை மட்டும் தான் எடுப்பேன். ஓகேம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க செஃப் கிட்ட? வாழைப்பு குருமா எப்படி பண்றதுன்னு கேட்கறேன். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்க. வணக்கம்மா. வாழைப்பூல குருமா வந்து சரியா செட் ஆகாதுங்களே, பட் ஆனா ஹெல்த்துக்கு நல்லது. குருமா பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லா இருக்கும். நான் இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? பட் ஆனா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நன்றிம்மா. வாழைப்பூல குருமா செய்யல நல்லா இருக்கும், பட் அந்த டேஸ்ட் எப்படி பிடிக்கும்னு சில பேருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழைப்பூவை நைஸாக கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் தயிர் போட்டு தண்ணியும் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த வாழைப்பூ கட் பண்ணதை போட்டிங்கன்னா அது நல்லா அந்த கலர் இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகும், அந்த ப்ரௌன் கலர் வராது. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளிலாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தனியாத்தூள் காரத்துக்கு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா தயிர் புதினா கொத்தமல்லி,
கொஞ்சம் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க, அந்த பச்சை வேகமாக போயிடும். அதுக்கப்புறமா தேங்காவை நல்லா நைஸாக திருவிட்டு இதில் நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுனா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடு பாருங்க. அந்த டயத்தில் வாழைப்பூவை போட்டு லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போது சீக்கிரமாக வெந்துடும். இறக்க போகும்போது ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா தூள், புதினா கொஞ்சமா நெய் போட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நாங்க வாமூர்ல இருந்து மகேஸ்வரி பேசுறோம் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். உங்க ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஒரு ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் சார், உங்க ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. மீன் குழம்பு தானே கேட்டிருக்கீங்க? ஆமாங்க சார். கவனிங்கம்மா, நான் இப்ப சொல்றேன். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்ல நெல்ல பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸ், பூண்டு இருக்குல்ல அதை தோலோட தண்ணி ஊற்றாமல் அரைச்சாலும் சரி, இல்லை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சாலும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் தோலோட. அதுதான் ரொம்ப முக்கியமே. பாத்திரம், இது வந்து ரெண்டாவது டிப்ஸ். பூண்டு பாத்திரம் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு, ஜீரகம், வெந்தயம். வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நிறைய போட்டால் கசக்கும். ஒரு 5 வெந்தயம் இல்லை 6 வெந்தயம் அந்த அளவில் போடுங்க. அதுக்கப்புறமா பூண்டு, பூண்டை போட்டு இந்த ஃபஸ்ட்டே வதக்கிடுங்க. அந்த எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயம் போட்டு கீறி போட்டுங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை போடுங்க. ஜஸ்ட் வெங்காயம் வதங்கினாவே போதும். அதுக்கப்புறமா கல் உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள்லாம் போடணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தக்காளியே, இந்த செயலில் நாட்டு தக்காளி இருக்குல்ல, அது ஒரு 4 தக்காளி இல்லை ஒரு 5 தக்காளியோ நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதிலே கொஞ்சமாக ஒரு ஒரு எலுமிச்சை மிளகாய் அளவுக்கு புளி அதில் ஊற்றி கொஞ்சமாக உப்பும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டுனா அந்த மீன் குழம்போட வாசனை வந்துடும். எண்ணெயும் மேலே வந்துடும். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா மீனை போடுங்க. மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சிங்கன்னா அந்த மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது திரும்பவும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் லதாங்க, நான் சேலத்துல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? வாழைத்தண்டு பொரியல்ங்க, வெண்டைக்காய் பொரியல், ரசம். சூப்பர்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்கு ஹெல்த்தியா வந்து ஒரு டிஃபன் வெரைட்டி சொல்லுங்க. ஓகேம்மா, டிஃபன் வெரைட்டினா நீங்க இட்லியில வேணுமா, தோசையில வேணுமா, இல்ல சிறுதானியத்துல வேணுமா? இல்ல சிறுதானியத்துல வேணுமா? என்னமா? டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா, டிவி பார்க்காம பேசுங்க. ஓகேம்மா, வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்ல. இன்னைக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷங்க. சரிம்மா சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைச்சி நீங்க என்கிட்ட பேசினதுல. சரிங்களா? ஹெல்த்தியான டிஃபன் கேட்டிருக்கீங்களா? கோதுமை ரவை இருக்குல்ல, அதுல பண்ணிருக்கீங்களா பொங்கல்லாம்? பொங்கல் பண்ணது இல்லைங்க சார், இது கிச்சடி பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணுங்க, நான் இப்ப நான் சொல்றேன். கோதுமை ரவை இருக்குல்ல, அதுல பொங்கல் பண்ணீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். நைட்டு சாப்பிட்டா இது ரொம்ப ரொம்ப நல்லது. இரவு நேரத்துல அந்த கோதுமை ரவை இருக்குல்ல, அது வாங்கிட்டு வந்துன்னு கொஞ்ச நேரம் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி அளவு எப்படின்னா 1:4. இதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தண்ணி இந்த 4 கிளாஸ் தண்ணி போட்டு பாசிப்பருப்பை கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதை இது கூட போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துங்க, வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த கோதுமை ரவை இருக்குல்ல, இதையும் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு இதையும் அது கூட போடுங்க. இது கூட போடும்போது 2 பல்லு பூண்டு இருக்குல்ல, அது நல்லா தட்டிட்டு அது கூட போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும். இது எல்லாமே ஒன்றாவ போட்டு வேக வச்சு எடுத்துனா அந்த பொங்கல் பதம் வந்துடும்ல. வந்தோடனே இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டு ஜீரகம், மிளகு, முந்திரி பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி,
அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் தாளிச்சுட்டு இதில் போட்டு மேலே மேலாம்பிலே போட்டுருங்க. சாப்பிடும் போது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? செஃப் வணக்கம் சொல்லி லைன்ல வந்துட்டாங்க. வணக்கம். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி, ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன சமையல்மா உங்க வீட்ல? எனக்கு இந்த சாம்பார் சாதம் சூப்பர். இந்த கல்யாணத்துல வைப்பாங்க பாருங்க, அல்வா மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி வேணும் கனி எனக்கு. ஓகேமா, செஃப் சொல்வாங்கமா. வணக்கம்மா. நீங்க சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சா எங்க அண்ணனே சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லி கொடுக்க மாட்டேனா? இல்லப்பா, அவங்க சொல்றாங்க, நானே தான் சொல்லிடுறேன். கொஞ்ச நேரம் நீங்களும் சொல்லுவீங்களா? கண்டிப்பா, இனிமே நான் ஏதாவது டிப் அந்த மாதிரி எப்பயாவது நான் சொல்றேன்மா. எனக்கு ஏதாவது தெரிஞ்சது ஒரு வேஸ்ட்டு நீங்க சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பாமா, கண்டிப்பா உங்களுக்காக ஏதாவது சொல்றேன்மா அடுத்த எபிசோட்ல. ஓகே ஓகேமா. எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க பசங்கலாம்? எத்தனை பசங்க உங்களுக்கு? அப்படிங்களா, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. சாம்பார் சாதம் தானே கேட்டிருக்கீங்க? கவனிங்க, நான் இப்ப சொன்னது செய்யணும்னா தக்காளி எவ்வளவு போடணும், கண்டிப்பா பொடி எவ்வளவு போடணும், அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. நான் எனக்கு கண்டிப்பா சொல்றேன், கவனிங்க. சாம்பார் சாதம் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி தான். சாம்பார் எப்படி பண்ணுறீங்க? அது பண்ணிட்டு சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கெட்டியாகவே இருக்கும். உங்களுக்கே தெரியும்ல, இப்போ சாதத்தில் இந்த சாம்பார் ஊற்றும்போது அதை கெட்டி ஆகும்போது தெரியும்ல, ஏன்னா இந்த சாதம் நல்லா வெந்திருக்குல்ல. இதே சாம்பாரை கொஞ்சம் நல்லா செஞ்சு வச்சுங்க. அந்த சாம்பார் செய்யும்போது மசாலா போட்டு செஞ்சுக்கலாம். ஈஸியாக நான் சொல்கிறேன், சாம்பாரில் வந்து மசாலா அரைச்சி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலா என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு தனியாக அதிகமாக இருக்கணும், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், ரெண்டே ரெண்டு வெந்தயம், சிவப்பு மிளகாய், தேங்காய், இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு வதக்கிட்டு இதை வந்து பவுடராகவும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா தண்ணி ஊற்றி நல்லா மசாலா மாரி கூட அரைச்சிக்கலாம். மசாலா மாரிக்கு அரைச்சாலும் சரி, இல்லை பவுடராக அரைச்சாலும் சரி, அதை சாம்பார் பண்ணிடுங்க. சாம்பார் பண்ணிவிட்டு இதை அது கூட இந்த சாதத்து கூட இந்த சாம்பாரை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கெட்டியாக நம்ம பசங்களுக்கெல்லாம் சாதம் எப்படி கிளறி கொடுப்போம் அந்தமாரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன ஒரு மசாலா மட்டும் திரும்பவும் பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு இருந்தால் போட்டு ரெண்டே ரெண்டு போட்டு முந்திரி பருப்பு வறுத்துங்க. அதிலே தேங்காவும் போடுங்க. கொடமிளகாய் இருக்குல்ல, அதை ஒன்று நாளமாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட்ட கட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுலேயே போட்டு எல்லாமே ஒன்றாவே போட்டு வதக்குங்க. பாத்திரம், எண்ணெய், முந்திரி பருப்பு, தேங்காய், அதுக்கப்புறமா கொடமிளகாய் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினீங்கன்னா அந்த தேங்காய் வந்து கலர் மாறும் பாருங்க. அந்த டைத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அதை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. இலிவாக்கத்துல இருந்து செந்தாமரை பேசுறேம்மா. செந்தாமரை அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் பண்றது. ரொம்ப சந்தோஷமா உங்க கிட்ட பேசுனதுல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேர் ரொம்ப அழகான பேரா இருக்குமா, செந்தாமரைன்னு. நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. உங்களோட ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி. ரெண்டு முறை ட்ரை பண்ணிருக்கேன், அப்புறம் எனக்கு லைன் கிடைக்கல விட்டேன். என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு எப்படி ரொம்ப குழஞ்சு போயிடுது இல்லீங்களா? என்ன சொல்றது,
மிளகு பொங்கல் ரொம்ப ஈஸி தான். நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பாசி பருப்பு இருக்குல்ல, இப்ப ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா கால் டம்ளர் பாசி பருப்பு அந்த அளவுல எடுத்துக்கலாம். பாசி பருப்பை நல்லா நெய் போட்டு வறுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கலர் ஆகும் பாருங்க. அந்த டயத்துல தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சிருங்க. அதுக்கப்புறமா அதுலயே அரிசி போடுங்க. அதுல ரெண்டு பல்லு பூண்டு பல்லு நல்லா தட்டிட்டு அதுல போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த பொங்கலோட அந்த பதம் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை கடலை எண்ணெய் கூட போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். மிளகு பொங்கல் பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு தோலை எடுத்துட்டு கருவேப்பில் பெருங்காயத்தூள் இதை மட்டுமே போட்டு தாளிச்சுட்டு இதை மேலே போட்டு அப்படியே வச்சுருங்க. சாப்பிடும் போது கொஞ்சம் நேரம் கழிச்சு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆனந்த். ஏ ரொம்ப சைலண்டா பேசுறீங்க, பயமா இருக்கா என்ன பார்த்தா? என்னமா இப்ப கேக்குறீங்களா? ஆ இப்ப கேக்குதுப்பா. எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோமா. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? இன்னைக்கு தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளவுதான். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க எனக்கு நான்வெஜ் தான் நிறைய பிடிக்கும். எனக்கு வெஜிடேரியன்ல எப்போ பாரு நான் எங்க அம்மாக்கு இதை கேட்டே இருப்பேன், தக்காளி சாதம் இருந்தாலே போதும் எனக்கு. ஸோ வந்து இந்த சாம்பார் ரசம்லாம் எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை. நான் தக்காளி சாதம் இந்த உருளைக்கிழங்குலாம் வச்சா நல்லா சாப்பிடுவேன் நான். அப்படியா? ஓகேம்மா. என்ன ரெசிபி கேட்க போறீங்க? என்னம்மா? வீட்டுல பசங்க இருக்காங்களா? சரிம்மா சரிம்மா, கவனிங்க நான் இப்ப சொல்றேன். டைமண்ட் பிஸ்கட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். மைதா மாவு எடுத்துங்க, அதை கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு ஆற வச்சுட்டு சர்க்கரை இருக்குல்ல வெள்ளை சர்க்கரை, அதை பவுடர் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று அந்த அளவில் பவுடர் பண்ணி இதில் போட்டுருங்க. நெய் இருக்குல்ல அதை கொஞ்சம் சூடு பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு, நெய் மட்டும்தான் ஊற்றணும் வேறு எதுவுமே வேணாம். மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம கோதுமை மாவுலாம் பிசைவோம்ல பூரிக்கு, அந்த மாவு பதத்துக்கு வந்த உடனே அதை நெய் டிப்பாட்டிருங்க, போட வேணாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு மட்டும் போட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா அந்த சர்க்கரையோட அளவு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நல்லா சீட்டு மறுக்கி தேய்ச்சிருங்க. சீட்டு மறுக்கி தேய்ச்சிட்டு உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுமோ கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமண்ட் பிஸ்கட் எப்படி கேட்கணும்ன்றதுக்கு பதில டைமண்ட் எப்படி செய்யணும்னு கேட்டாங்க. நான் பதறி போயிட்டேன், செஃப் டைமண்ட் சேர்த்து கூட சொல்லி கொடுப்பாரான்னு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சாந்தி பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறோம் மேடம். எப்படி இருக்கீங்க நீங்க? நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. ரொம்ப தேங்க்யூ மேடம். இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? இந்த பருத்தி பால் எப்படி செய்யணும்னு செப்புகிட்ட கேக்கணும் மேடம். பருத்தி பால் எப்படி செய்யணும்னு கேக்கப் போறீங்க? ஓகே. இன்னைக்கு நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க வீட்ல? இன்னைக்கு எங்க வீட்ல கார குழம்பு, வாழை தண்டு கூட்டு மேடம். சூப்பர்மா. செஃப் கிட்ட கேட்கலாம் எப்படி செய்யணும்னு. கேளுங்க மேடம். வணக்கம்மா. வணக்கமே. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. மறுநாள் அத நல்லா வேக வச்சீங்கன்னா கொஞ்சம் அந்த பால் மாதிரி வரும். அது அரைச்சிட்டு கூட வேக வைக்கலாம், இல்ல முழுசா கூட நல்லா வேக வைக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டு அதுல நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்க. வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நாட்டு சக்கரை தருங்க. தேங்காவை பாதி, ஒரு ஒரு தேங்காய் இருக்குன்னா பாதி உடைச்சிட்டு பாதி தேங்காவை அரைச்சி போட்டுருங்க, மீதி தேங்காவை முழுசாகவே அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை நல்லா நைஸ் நைஸாக கட் பண்ணது நெய்யில் போட்டு வதக்கிட்டு இது லாஸ்ட்டாக அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? ஓகே ஷெஃப், அவங்க வந்து யார் பேசினாலுமே நாங்க வந்து குரல் கொடுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது டிப் சொல்லுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சட்னி பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். சட்னி வந்து இந்த மாதிரி ஒரு பொருளை சேர்த்து பாருங்களேன், ரொம்ப சுவையாகவே இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் என்ன சட்னி பண்ணாலும் சரி, அதாவது கீரை சட்னி இல்லாமல் இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம், பச்சை மிளகாய் இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு சட்னிலாம் பண்ணுவீங்களா, அது கூட வந்து கேரட் இருக்குல்ல, அதை ஒரு கேரட்டோ இல்லை பாதி கேரட்டோ நல்லா துருவிட்டு இந்த சட்னிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி கேரட்டை துருவிட்டு அதில் போட்டுருங்க, அந்த சட்னியிலே போட்டு அதுக்கப்புறமா அதை அரைங்களேன், அரைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கேரட்டோட ஸ்வீட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியில் கேரட் இது சூப்பராக இருக்கும், அந்த அந்த கேரட்டோட சுவையே தெரியாது உங்களுக்கு, அந்த ஒரு ஸ்வீட் இருக்கும். ஓகே ஷெஃப், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. பானு. என்னமா? பானு. பானு. பானுவா? ஆ. ஓகே ஓகேம்மா, எனக்கு பானா பானுவா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க பேசன் பிரிட்ஜ்ல இருந்து பண்றோம்மா. எங்கம்மா? பேசன் பிரிட்ஜா? ஆ. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. உங்க நம்பருக்கு ரொம்ப நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இப்பதான் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்மா, தொடர்ந்து ட்ரை பண்ணி எங்க கிட்ட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றியும் கூட. இன்னைக்கு சிஸ்டம் ஃபைனல் வெச்ச உடனே உங்க புரோகிராம் தான் ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்தேன். இப்ப தக்கன என்னமா புரியல, பொம்மை வாங்கிட்டு வந்த கிருஷ்ண பொம்மை வாங்கிட்டு வந்தோடனே உங்க உங்க போன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணதே. ஓ பாத்தீங்களா, உங்க கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணிட்டாரு அப்பனா. ஆமா மேம், ரொம்ப சந்தோஷம்மா. இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்க போறீங்க? எனக்கு வந்து அரிசி இட்லிக்கு போட்டோம்னா அது சரியாவே எனக்கு வர மாட்டேங்குது. ஓகே, அது எப்படி கரெக்ட்டா போடணும், எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இட்லி தானம்மா கேட்றீங்க, சரியா வரல இல்லீங்களா? கவனிங்க. ஆமாப்பா, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ஒரு கிலோ அரிசி அந்த லெவலில் வாங்கிக்கிங்க, 300 கிராம் உளுந்து இல்லை 250 கிராம் உளுந்து அப்படி கூட எடுத்துக்கலாம். 300 கிராம் உளுந்து போட்டிங்கன்னா நீங்கள் உளுந்து எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல, அந்த 50 கிராம் நான் சேர்த்து சொல்கிறேன். 250 கிராம் கூட போடலாம், 300 கிராமும் போடலாம். இட்லி நல்லா சாஃப்டாகவே வரும். ஒரு கிலோ அரிசிக்கு 300 கிராம் உளுந்து தனித்தனியாக ஊற வச்சுருங்க, நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. ரவையெல்லாம் எப்படி இருக்குது அந்த பதத்தில் தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க அரிசியை. அதுக்கப்புறமா உளுந்தை போடுங்க. உளுந்தை போட்டு அரைக்க போகும்போது நம்ம தண்ணி ஊற்றி தானே அரைப்போம், அதுக்கு பதிலாக ஐஸ் கட்டி, 2-2 ஐஸ் கட்டியாக நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி அரைப்பீங்களோ உளுந்துக்கு அந்த அளவுக்கு ஐஸ் கட்டியே போடுங்க. ஆனால் உளுந்து வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும், உளுந்து சூடாகக்கூடாது அரைக்க போகும்போது, அவ்வளோதான். அதை எடுத்துட்டு உப்பு கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் அது மறுநாள் பொங்கி மேலே இருக்கும், அப்போது நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம். அப்படியே எடுத்து இட்லியில் தட்டில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உள்ளே நல்லா வெந்து வெந்து போய் நல்லா ஓட்ட ஓட்டையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க ஷெஃப், உங்கள் நம்ம கிட்ட பேசுறதுக்காக வந்து கிருஷ்ணர் பொம்மை வாங்கிட்டு வந்து எவ்வளோ பக்திகரமாக அவங்க கால் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணர் பொம்மையும் இப்போ வாங்கின உடனே இந்த ராதை கிட்ட பேச அவங்க சொன்னா சொல்லிட்டீங்க இல்லையா? எனக்கே சிரிப்பா தான் இருக்கு, யாரும் கோவப்படுறாதீங்க, சும்மா ஃபன்காக சொன்னேன். எனிவேஸ் ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பரான ரெசிபி. அண்ட் ரெண்டு சட்னி எங்களுக்காக சொல்லிட்டீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கால் பண்ண அத்தனை வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.